புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 47-49. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 31. தலைப்பு: சுவாரஸ்யமான கேள்விகள். சபையிலும் இல்லத்திலும் ஸ்திரீயின் ஸ்தானம். கேள்வி: முற்பிதாக்களை குறித்து குறிப்பிடுகையில் வேறு யாரையும் இல்லாமல் ராகாப்பை மாத்திரம் எபிரேயர் 11 பரிசுத்த பவுல் அடிகளார் குறிப்பிடுகின்றார் என்ற உண்மையின் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகையில், புதிய சுபாவம் மற்றும் பரம அழைப்பிற்கான பந்தய பொருளுக்குரிய ஓட்ட பந்தயத்தில் ஸ்திரீயானவள் எவ்வாறு சம வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும்? பதில்: ஸ்திரீகளுக்கு எதிராய் வேத வாக்கியங்கள் வேற்றுமை பாராட்டும் எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் கண்டதில்லை. அவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்கள் ஆகிடுவதற்கான வாய்ப்பினை உடையவர்களாய் இருக்கின்றனர். இந்த ஒரு வாய்ப்பில் பாலின அல்லது நிற அல்லது இன பாகுபாடு ஏதும் இல்லை. ஸ்திரீகளுக்கு எதிரான எதுவும் வேத வாக்கியங்களில் இல்லை. கர்த்தரானவர் சபையின் வாய்க்கருவிகளாக புருஷர்கள் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டது என்பது அவருடைய சொந்த காரியமாய் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து கேள்வி கேட்கவோ வயதான புருஷர்களை அல்லது வாலிபர்களை அல்லது குறிப்பிட்ட வயதுள்ள ஸ்திரீகளை கர்த்தர் விரும்புவாரா அல்லது யாரையுமே இல்லையா என்று கேள்வி கேட்பதற்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. தேவன் தம்முடையவர்கள் விஷயத்தில் தம்முடைய சித்தத்தின்படி செய்வார். ஆனால் அவர் இத்தகைய தெரிவை செய்வதற்கான காரணம் ஒன்றினை நம்மால் காண முடிகின்றது. ஸ்திரீ சபைக்கு அடையாளமாகவும் புருஷன் சபையினுடைய தலைக்கு அடையாளமாகவும் இருக்கின்றார். ஆகையினாலே ஸ்திரீயானவள் சபையில் போதகராக இருக்கக்கூடாது என்றும் ஆண்கள் போதகராக இருக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேத வாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு வெளியே மனித விவகாரங்களில் கூட ஸ்திரீயினுடைய காரியங்கள் அபாயத்திற்குள்ளாகி இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒன்றில் ஆணுக்கு சகோதரியாகவோ ஒரு ஆணுக்கு தாயாகவோ ஆணுக்கு மகளாகவோ இருக்கின்றாள். இப்படி இரு பாலினருக்கும் மிக நெருக்கமான உறவு கொண்டிருப்பதால் வாக்களிப்பதற்கென்று வாக்கு சாவடிக்கு முழு குடும்பமும் செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. மாறாக குடும்பத்தின் பிரதிநிதியாக புருஷன் காணப்படுகின்றான். மற்றும் இப்படியாக பட்டணத்திலோ நகரத்திலோ நாட்டிலோ நடைபெறும் எல்லா விஷயத்திலும் அனைவரும் பங்கு கொண்டவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை இப்படியாக இருக்கவில்லை எனில் சூழ்நிலைகள் மிகவும் விரும்பத்தகாததாய் இருந்திருக்கும் என நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகின்றது. இது ஆணினுடைய தன்மையாய் காணப்படும் மிக பிரத்யேகமான சாக்கியங்களில் ஒன்றினை ஆண் தொலைத்து விட்டவராய் இருந்திருப்பார் என்றும், மறுபக்கத்தில் ஸ்திரீயின் சார்பிலும் கவனக்குறைவும் இருந்திருக்கும் என்றும் காண்பித்திருக்கும். ஸ்திரீயினுடைய செயல்பாட்டு எல்லை குறித்து அப்போஸ்தலன் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். தன்னை மதிக்காத புத்திரனுடைய எந்த தாயானவளும் மிகவும் அமைதலாய் இருக்க கடவள். குழந்தை பருவத்தின் மற்றும் வாலிப பருவத்தின் வருடங்கள் அனைத்திலும் அந்த பிள்ளை அவளிடம்தான் இருந்தது. மேலும் அத்தனை வருஷ காலங்களும் அந்த பிள்ளை தனக்கு மரியாதை காண்பிக்க அவள் கட்டளையிடாமல் இருந்திருந்தாளானால் அவளே குற்றம் சாட்டப்பட வேண்டும். ஒருவேளை இந்த விஷயத்தில் ஸ்திரீயானவள் சரியான பார்வையை பெற்றுக்கொள்வாளானால் பெண் உரிமைக்கான குரல் எழுப்புதல்கள் முடிவிற்கு வரும் என நாங்கள் நம்புகின்றோம். ஸ்திரீகள் இல்லத்தில் தங்களுக்கு ஒரு கடமை இருப்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். ஒவ்வொரு சட்டத்திற்கும் விதிவிலக்குகள் உண்டு. கிறிஸ்தவ பெற்றோர்கள் பின்வருமாறு: சத்தியமானது எனக்கு முதலிலேயே கிடைத்திருந்திருக்குமானால் ஒரு சிறந்த தகப்பனாக ஒரு சிறந்த தாயாக எப்படி இருக்க வேண்டும் என்று நான் அறிந்திருப்பேன். ஆனால் பெற்றோர் என என் மீது இருக்கும் கடமைகள் குறித்தும் குழந்தையை சரியாய் பயிற்றுவிப்பது என்றால் என்ன என்பது குறித்தும் எதுவும் எனக்கு கற்பிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றனர். ஒரு தாயார் என்னிடம் பின்வருமாறு: என்னுடைய குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருந்தேன்.
இதற்காக வேண்டே என் கணவரோடு கூட நான் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தேன். நாங்கள் கொஞ்சம் பணம் சம்பாதித்தோம். ஆனாலும் என் பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் வாய்ப்பினை தொலைத்து விட்டேன். ஒருவேளை இப்பொழுது நான் அவர்களை வேறு விதமாய் பயிற்றுவிக்க வேண்டுமானால் நடைமுறையில் நான் அவர்களை கொன்று போடத்தான் வேண்டும் என்று கூறினாள். அத்தாயாரிடம் நாங்கள் பின்வருமாறு, ஆம், இத்தகைய உண்மைகள் அனைத்தினுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பலவந்தம் படுத்துவதற்கு பதிலாக முன்மாதிரியினாலும் முன் உதாரணங்கள் மூலமாகவும் பிள்ளைகளை சரியான நிலைமைக்கு கொண்டு வர முயற்சியுங்கள் என்று கூறினோம். ஒருவேளை அவளது கருத்துக்களை பிள்ளைகள் மீது அவள் திணித்திட முற்படுவாளானால் அவர்களை அவள் கலவரம் பண்ணும், நிர்பந்தம் பண்ணும் நிலைக்கு ஆக்கிடுவாள் என்று அத்தாயாரிடம் கூறினோம். அவள் திருமணத்திற்கு தீவிரமான எதிர்ப்பு தெரிவித்தவளாக இருந்தாள். இப்படி காணப்பட்டாலானால் அவள் பிள்ளைகள் அவளை எதிர்த்திடும் நிலைமைக்கு அவளால் வழிநடத்தப்படுவார்கள் என்றும், பிள்ளைகள் எதிர்பாலின தோழமையோடு பெற்றிடுவதற்கு அவள் அனுமதித்திடுவது நலமென்றும், பிள்ளைகள் தன்னிடம் வரவும் தன் அறிவுரைகளை நாடவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அவளிடம் கூறினோம். ஆனால் அத்தாயார் அப்படி செய்யவில்லை. இதன் விளைவாக ஒரு மகள் ஒரு மனுஷனை திருமணம் பண்ணினாள். அவனோ பிற்பாடு சிறைச்சாலைக்கு சென்று விட்டான். பிற்பாடு தான் நிதானமாய் செயல்பட்டிருக்கலாமோ என்று அத்தாயானவள் எண்ணினாள்.